எரேமியா 35:14 படியுங்க. திராட்சரசம் பழுக வேண்டாம் என்று ராக்கேவின் மகன் யோனதாபு தம் வீட்டாருக்கு கொடுத்திருந்த கட்டளை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று வரை அவர்கள் திராட்சரசம் பருகுவது கிடையாது. இவ்வாறு தங்கள் மூதாதையின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வருகிறார்கள். நானும் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை. பிரியமானவர்களே, இறைவாக்கின எரேமியா ராக்காபு என்கிற ஒரு குடும்பத்துக்கு கடந்து போனார். அங்கே நல்ல மதுபானம் நிறைய எடுத்துட்டு போறாரு, இஷ்டம் போல எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் அங்க இருக்க வாலிபர்களாம் கூப்பிட்டு, வாங்கப்பா தம்பி, இந்த மதுபானம் கொண்டாந்துருக்கேன், குடிங்க, வாங்க. வாலிபர்களை பார்த்து, வாங்க குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வாலிபர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க குடிக்க மாட்டோம், எங்க மூதாதையர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க குடிக்க கூடாது என்று. ஆகவே எங்க அப்பா குடிச்சது கிடையாது, எங்க தாத்தா குடிச்சது கிடையாது, தாத்தாவுடைய அப்பாவும் குடிச்சது கிடையாது, நாங்க குடிக்க மாட்டோம். பிரியமானவர்களே, தாமரையானது சேத்துல வளர்ந்தாலும் அது சேத்துக்குள்ள மூழ்கி போறது கிடையாதுங்க. பால்ல தண்ணி கலந்து வச்சாலும் அன்னப்பறவையானது பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணிய ஒதுக்கி விட்டுறோம். அது போல ஒரு சிலர் என்ற சொல்றது உண்டு, நாம் வாழ்கின்ற சமுதாயம் குடிச்சால் ஒழிய என்னை குப்பேல தள்ளிறோம் என்று சொல்றது உண்டு. அப்பிரியமான சாதாரண ஒரு தாமரை சேத்துக்குள்ள மூழ்கி போகாம வளர முடியும்னாக்கும், சாதாரண ஒரு அன்னப்பறவை தண்ணி இல்லாம பாலை மட்டும் குடிக்க முடியும்னாக்கும், ஆறறிவு படைத்த மனுஷன் அவன் குடிச்சாயினா வெறிச்சாயினா என்ன கடந்தானா, நான் குடிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று நிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லைனாக்கும், என்று சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லைனாக்கும், நீ மனுஷனா இருந்து என்ன புண்ணியம். இங்க பாருங்க, என்ன அருமையான வாலிபர்கள், நாங்க குடிக்க மாட்டோம், எங்க மூதாதையர் எங்களுக்கு கட்டளை இட்டு இருக்காங்க குடிக்க கூடாது என்று, ஆகவே குடிக்க மாட்டோம். நிறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கேன் எனக்கு அருமையானவர்களே, நீங்க பெரிய பர்த்டே பார்ட்டிக்கு போகலாம், திருமண பார்ட்டிக்கு போகலாம், இன்னும் வேற 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 நல்ல நிகழ்வுகளுக்கு விழாக்களுக்கு கடந்து செல்லலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் குடிக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம், பெரியவங்கன்னு குடிக்கலாம், சிறியவங்கன்னு குடிக்கலாம், நீங்க குடிக்கணும்னு அவசியம் உண்டோ? இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க குடிக்கணும்னு அவசியம் உண்டோ? குடிக்க முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. சமீபத்திலே ஒரு சகோதரன் என்னோட பகிர்ந்து கொண்டார். அவரு ஒரு சின்ன வாலிபன், இளைஞன் தான். அப்ப எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப பெரிய மதிப்புக்குரியவங்கலாம் குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சகோதரன் மாத்திரம், எனக்கு இது வேண்டாம், தண்ணீர் மாத்திரம் எனக்கு போதும், ஒரு பர்த்டே பார்ட்டி. அப்போ எல்லாரும் சொல்லிருக்காங்க, டே எல்லாரும் குடிக்கும் போது கொஞ்சமாவது குடிப்பா, ஒரு ஒரு சும்மா ஒரு கால் டம்ளர் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி குடி, எங்களோட நீ ஒன்றாகணும், அப்பதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு ஒரு திருவிழா உன்னை கூப்பிடுவோம்மா, நாய் கூட உன்னை கூப்பிடாதடா, சே மனுஷனாயிடுறா அப்படின்னு சொன்னாங்க. குடிச்சாதான் மனுஷன், நல்ல கவனிங்க, சே மனுஷனாயிடுறா, குடிடா, நாங்கெல்லாம் குடிக்கிறோம்ல, நாங்களாம் புத்தி விவரம் அறியாதவங்களா, படிப்பறிவு இல்லாதவங்களா, நாங்களாம் படிச்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான், தெரியாம தெரிஞ்சவங்க தான் குடி, கூடிடா என்று சொன்னாங்களாம். அப்போ இந்த வாலிபன், இந்த இளைஞர் சொன்னாராம், என் கழுத்தை வெட்டினாலும் இத குடிக்க மாட்டேன், என் தாய் என்னை அனுப்பின பொழுது இத சொன்னாங்க, படிக்கிறதுக்கு அனுப்பின பொழுது சொன்னாங்க, தம்பி உன் ஜீவனே போக வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் மதுபானத்துல மட்டும் கைய வச்சிடாத என்று சொன்னாங்க, என் தாய் தான் எனக்கு பெருசு, நீங்க இல்லையா என்று சொல்லிட்டு குடிக்கவே மாட்டேன்ட்டான். அதுக்கு பிறகு பார்ட்டி முடிஞ்சிச்சு, எழுந்திரிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த பார்ட்டியில ஒரு பெரும்புள்ளியா இருந்த ஒருத்தர் தனியா, தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாராம். இவர் கடந்து போனாராம், இவர் நினைச்சா நல்லா திட்டு வாங்க போறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்காரு. அந்த ஆளை பிடிச்சி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, என் கண்களை திறந்துட்டேன் மகனே, என் கண்களை திறந்துட்டேன், இனி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் மேல சத்தியம் பண்ணிட்டு போனாராம். ஒரு பெரும்புலி, பெரிய ஒரு பதவியில இருக்கிறவர். சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்தாரா வாழலையா? வாழ்ந்தாரா வாழியா? எல்லாம் சேத்துல உட்கார்ந்து இருக்குதுங்க, நான் நடு சேத்துல போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னா சொன்னார். வாலிபன் தான், வாலிபன் அந்த அந்த கூட்டத்தில் இருந்து அத்தனை பேருக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். ஆக பிரியமானவர்களே, பட்டம் போய்விடும், பதவி போய்விடும், பெயர் போய்விடும், புகழ் போய்விடும், என்னை நாளைக்கு நாலு பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நான் அதனால அவங்களுக்காக, எனக்காக குடிக்கணுங்க, அவங்களுக்காக, நல்லுறவுக்காக நான் குடிக்கிறேன் என்று மாத்திரம் குப்பையில போய் விழுந்துடாத.
பிரியமானவர்களே, என் தேவன் இன்றைக்கு என்ன சொல்ற, இந்த வாலிபர்கள் குடிக்காம இருக்க முடியும்னாக்கும் எங்களால குடிக்க முடியாது. வாலிபர் துடிக்கிற ரத்தம் இதையும் செய்யும் அதையும் செய்யும். அப்படிப்பட்ட வீரர்கள் இன்னைக்கு வீரம் வழக்கம் இல்ல, நாங்க குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்கோ நீங்களும் குடிக்காம இருக்கலாம். பிரியமானவர்களே கவனிங்க, இன்னைக்கு நீங்க குடி போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்கனாக்கும் குடி நோய்க்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்கனாக்கும் முதலாவதாக உள்மன காயமாக இருக்கலாம், இரண்டாவதாக சொல்லுங்க தீயவர்களின் கூடா ஒழுக்கமாக இருக்கலாம், மூன்றாவதாக செல்வ செருக்கு. இது மூணுல நீங்க எதனால அந்த குடி நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்க சொல்லி கொஞ்சம் ஆலோசி பாருங்க. நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்கனாக்கும் இதை அப்படியே ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவரே இன்னைக்கு நான் குடி நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிற காரணம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஆண்டவரே, என்னுடைய தாய் ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் ஆண்டவரே, நான் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் செல்வம் ஆண்டவரே, ஏராளமான பணம் ஆண்டவரே என்று நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாக்கும் அதை அப்படியே தேவனுடைய பாதத்துல வைங்க. நீங்கள் இன்றைக்கு குடி போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமே இந்த கண்டுபிடித்தீர்களோ அவர்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய பாதத்துல வைங்க. வச்சு என்ன செய்யணும், மனசார மன்னிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணமா இருக்கிற என் தகப்பனை மன்னிக்கிறேன், என் தாயை மன்னிக்கிறேன், என் தாத்தா பாட்டியை மன்னிக்கிறேன், என் நண்பர்களை மன்னிக்கிறேன், என் உற்றார் உறவினர்களை மன்னிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மன்றாட்டை கேட்டு இந்த குடிநோயிலிருந்து உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. சமீபத்திலே வெளியான ஒரு செய்தித்தாளிலே வெளியான ஒரு செய்தி, ஒரு தம்பதியருக்கு திருமணம் நடந்ததாம். இந்த கணவனாவன் எழுந்து தாலி கட்டினானாம் பெண்ணுக்கு, பிறகு பெண்ணு இன்னொரு தாலியை எடுத்து கணவனுக்கு கட்டினாலாம். இது என்ன அப்படின்னு விளக்கம் கேட்ட பொழுது அந்த தம்பதியர் இப்படியாக விளக்கம் சொன்னார்களாம், ஆணுக்கு பெண் சமம், எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மக்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ளணும், ஆணும் பெண்ணும் ஈக்குவல், பெண்ணு ஆணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்களாம். பிரியமானவர்களே, இந்த விளக்கம் ஒரு சின்ன ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் அது என் உள்ளத்தை தொட்டது. இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது, ஆணுக்கு பெண்ணு சமம், ஆணும் பெண்ணும் ஈக்குவல் என்கிற நிலையில ஆணும் குடிக்கிறான் பெண்ணும் குடிக்கிறான், ரெண்டு பேரும் ஈக்குவலா குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்கா எத்தனையோ கேஸ் எனக்கிட்ட கவுன்சிலிங்க வந்திருக்குது, பெற்றோர் மகளை கூட்டிட்டு வர்றாங்க. நாளைக்கு ஏதோ லவ் பிரச்சனையாக்கும் ஏதாவது அப்படின்னா, சிஸ்டர் நீங்க எப்படியாவது அறிவுரை சொல்லி, எப்படியாவது அறிவுரை சொல்லி, எப்படியாவது நான் அப்படியா எப்படியாவது எப்படியாவதுன்னு சொல்லும் பொழுது, ஓஹோ இது ஏதாவது லவ் பிரச்சனையா இருக்கும் அதனாலதான் அமுக்காருமா அப்படின்னு என்னங்க சொல்லுங்கன்னா, அது 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 குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் ரெண்டு பாலாரும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டாக்கோ இது நவநாகரிகம், இது மேல்நாட்டு பழக்கம் என்று சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது பிரியமானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை குடிக்கும் போதே குடும்பம் ஆடி போயிருச்சு, இன்னைக்கு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து குடிச்சாக்கலாம் எப்படிங்க இருக்கும் அந்த குடும்பம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏராளமான இடத்துல குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, திஸ் நத்திங் அவனும் குடிக்கிறான் நானும் குடிக்கிறான் அப்படிங்கிற லெவல்ல போயிருச்சு. பிரியமானவர்களே, இதை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. சில வருடங்களுக்கு முன்னாடி, ஏறக்குள்ள 10 வருஷத்துக்கு முன்னாட ஒரு கிராமத்துக்கு வீடு சந்திப்பதற்காக நான் கடந்து சென்றிருந்தேன். அப்போ அந்த வீட்டு திண்ணையில 3 வயசு 5 வயசு நடந்த 2 பிள்ளைங்க உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். காலையில 10 மணிக்கு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தேன். அப்ப நான், ஏமா அழுவுறீங்க, உங்க அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்ட பொழுது வீட்டுக்குள்ள காமிச்சு, கதவு மூடி இருக்கு வீட்டுக்குள்ள காமிச்சான். 10 மணிக்கு என்னமா செய்யறாங்க வீட்டுக்குள்ள, என்ன சண்டையா அப்படின்னு கேட்டேன். போனே பக்கத்துல இருந்த வீட்டுல இருந்து ஒரு பாட்டி ஓட்டமா ஓடி வந்து, சிஸ்டர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னா. ஏமா என்ன அப்படின்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேருமா கொஞ்சம் தண்ணி போடுவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் தண்ணி போட்டுட்டாங்க போல, அதனாலதான் அவங்க எந்திரிக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் என் கண் கூட அவங்க பார்த்தேன், குடும்பங்கள் இன்னைக்கு அழிஞ்சுகிட்டு இருக்குது, கணவனும் மனைவியும் குடிக்கிறது, பிள்ளைங்கள் அனாதையா வீதியில கிடக்கிறது. அது பிரியமானவர்களே இந்த நிலை மாறட்டும். பிரைஸ்லா, ஆமோஸ் 4:1 படிங்க, சமாரியா மலை மேல் வாழும் பாசான் பசுக்களே இந்த வாக்கை கேளுங்கள், ஏழைகளை ஒடுக்கி வறியோரை நசுக்குகின்ற நீங்கள் உங்கள் கணவர்களை பார்த்து கொண்டு வாருங்கள் குடிப்போம் என்று சொல்கிறீர்கள்.
கவனமா கேளுங்க எனக்கு அருமையான சகோதரிகளே, கணவன் மட்டும் குடிச்சா பார்த்தா ஐயா குடிச்சிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறியா எனக்கு அப்படியே அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமா இருக்குது பாருங்க. இதெல்லாம் அறிஞ்ச இறைவாக்கினர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால அதை சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் இது நடந்துகிட்டு இருக்குது. ஐயா எங்க கடைக்கு போறியா, வரும்போது ஒரு பாட்டில மிச்சர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றது போல குடிச்சிட்டு எனக்கு ஒரு பாட்டில் அப்படியே வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லு. இந்த கணவர்களை பார்த்து கொண்டு வா குடிப்போம். ஜாக்கிரதையா வாழுங்க. இது வெளிநாட்டு கலாச்சாரம் என்று சொல்லி நாங்கள் அதிகமாக படிச்சிருக்கிறோம். இது ஆண்கள் குடிச்சானா எங்களுக்கும் முடிஞ்சா குடிச்சா உடம்பு தெம்பா இருக்கும் பலமா இருக்கும் என்று சொல்லி குடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. குடிச்சவங்க நிறுத்துங்க குடிய, குடிக்காதவங்க இந்த குடியில விழுந்துடாதீங்க. பிள்ளைகள் அம்போன பரிதவிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. இதுதான் அழிவின் காலம். சாத்தானானவன் இந்த மதுபானத்தை கையில் எடுத்து, மதுங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து உலகம் முழுவதும் எல்லா மக்களையும் நரகத்துல கொண்டு சேர்க்கணுங்கிறது அவனுடைய திட்டம். அவனுடைய திட்டம் எப்படி ஜெயிச்சுக்கிட்டு வருதுங்கிறத நீங்களே கண் கூட பாருங்க. சீராக்கு 26:8 இப்படியாக சொல்கிறது, குடிவரையில் உள்ள மனைவி கடும் சினத்தை தூண்டுவார், அவள் தன் வெக்கத்தை மறைக்க மாட்டார். பாத்தீங்களா என்ன சொல்றதுன்னு. பிரியமானவர்களே, இந்த கருமையான சகோதரிகளே, நீங்கள் குடி போதைக்கு அடிமைப்பட்டு கிடந்தீங்கனாக்கும் எல்லாவித தீமையும் செய்யறதுக்கு நீங்க தயங்க மாட்டீங்க. அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி அதை செய்வீர்கள். அவமானத்துக்கு மேல அவமானம் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். ஆகவே இந்த பலவீனம் உங்கள்ட்ட இருக்குதுனாக்கும் இன்றைக்கு ஜெபிங்க, ஆண்டவரே இந்த பலவீனத்தை வேரோடு பிடுங்கி போட ஆண்டவரே எனக்கு வேண்டாமப்பா என்று சொல்லி ஜெபிங்க. சீராக்கு 26:3 படிங்க. நல்ல மனைவி ஒரு கணவனுக்கு கிடைக்கிற நல்ல சொத்துங்க. பிரியமானவர்களே, நீங்க தான் குடும்பத்துல இருக்கிற பெரிய சொத்து. நீங்க தான் குடும்பத்துக்கு விளக்கேத்தி வைக்கணும். நீங்க தான் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அனுசரித்து அப்படியே ஒன்னா சேர்க்கணும். இப்படிப்பட்ட மேலான பண்புகளையும் மேலான கடமைகளையும் எனக்கு அருமையான சகோதரிகளே ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது கொண்டு வா குடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து குடிச்சு கும்மாளம் அடிச்சாக்கும் இந்த குடும்பம் எப்படிங்க இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆகவே பிரியமான சகோதரிகளே, தெய்வ பயத்தோடும் அன்போடும் பொறுமையோடும் கடின உழைப்போடும் நீங்கள் இருக்கும் பொழுது உங்க கணவன் கால்வோன போக்குற போற ஒரு கணவனாக இருந்தாலும் உங்க காலை சுத்தி 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 வருவான். அது பிரியமானவர்களே, அன்புள்ள மனைவியாக இருங்க, கடமையுள்ள மனைவியாக இருங்க, கட்டுப்பாடுள்ள மனைவியாக இருங்கள், அதே நேரத்தில் கடின உழைப்புள்ள மனைவியாக இருங்கள். நிச்சயமாக குடி போதைக்கு குடி நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிற உங்கள் கணவன் திருந்தி விடுவான். பிரேசரோ பிரியமானவர்களே, உங்க கணவன் எப்படிப்பட்ட குடிநோய்க்கு அடிமைப்பட்டு கிடந்தாலும் அவனை குத்தி 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 மட்டும் காட்டாதீங்க. நீ இப்படிப்பட்டவன், நீ இவ்வளவு பணத்தை அழிச்சிட்ட, நீ அங்கே ஒண்ணும் இல்லாமக்கிட்ட, அங்கே ஒண்ணும் இல்லாமக்கிட்ட, அங்கே கூட போய் சிரிச்சியான், இங்க போய் போய் தம்பட்டம் அடிச்சியான், இதெல்லாம் எனக்கு தெரியாமையா இருக்குது, என் தளபதி ஐயா உனைய கல்யாணம் பண்ணது என்று சொல்லாதீங்க. நீங்கள் குத்தி 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 காட்டும் பொழுது நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற இந்த கணவன் மன விரக்தியில மடிந்தே போய் விடுவான். பேசலாம், பிரியமானவர்களே அன்பாக பேசுங்கள். அவர் நோய்வாய்ப்பட்டு போய்விட்டார், இனி என்ன செய்வது? குத்தி குத்தி காட்டுறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டாங்க? அன்பா பேசுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே இப்படி ஒரு கணவனை கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி ஐயா. இன்னைக்கு அவர் பலவீனப்பட்டு போய்விட்டார், இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு போய்விட்டார், என்ன இருந்தாலும் அவர் என் கணவன் தானே ஆண்டவர், அவர் என்னுடைய உடம்புல பாதி தானே ஆண்டவரே, அந்த கணவனுக்கு பூர்ண சுகத்தை கொடுமா ஐயா என்று சொல்லி இடைவிடாது ஜெபிங்கள். என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை துதித்து தோத்தரித்துக் கொண்டே இருங்கள். பிரியமானவர்களே, நிச்சயம் நிச்சயமாக உங்க கணவன் ஒரு நாள் மாறுவார். என் தேவனுடைய கிருபை உங்க கணவன் மேல நிச்சயம் நிச்சயமாக கொட்டப்படும், அவர் மாறுவார். இந்த குடிநோயிலிருந்து பூரண சுகம் ஆண்டவர் அவருக்கு கொடுப்பார். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணை இல்லாதேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா.
நன்றி நன்றி இடை வீடா நன்றி உமக்குத்தானே இணையில்லாதேவன் உமக்குத்தானே அப்படியே ஜெபிங்க அப்படி எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க நன்றி அப்பா தேவனே நன்றி சுவாமி தர்மியான நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி குடி நோயினால அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீ பேர் பேராக தொட்டு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறீரே நன்றி அப்பா நன்றி 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 உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை சுவாமி இனி என் கணவனை தேற்றவே முடியாது இனி என் கணவனை ஒருவராலும் சுகப்படுத்தவே முடியாது என்று விரக்தியில இருக்கிற பிள்ளைகளை நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே இயேசுவின் நாமத்தினால குடி நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளை இடுகிறேன் வல்லமை கடந்து வரட்டும் கடந்து வரட்டும் சுவாமி ஹல்லேலூயா 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 அபிச்சவரா தும்பரா சத்தாரா சந்தாரா சக்காரா சிதறேச்சே அரே சக்கரா சுவாதரேச்சே வாவரே கரா சதராச்சா சுகப்படுத்தும் கர்த்தாவே தேவனே உம்மிடத்துல வந்த எல்லோரையும் நீ சுகப்படுத்தினீரே சுவாமி பெய் பிடித்தவனை சுகப்படுத்தினீரே தொழுநோயாளியை சுகப்படுத்தினீரே நொண்டியை சுகப்படுத்தினீரே குருடனை சுகப்படுத்தினீரே குடிநோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை இப்பொழுது நீ சுகப்படுத்தி கொண்டிருக்கிறீரே நன்றி அப்பா நன்றி 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 ராஜா நன்றி சுவாமி நன்றி அப்பா இடை வீடா நன்றி உமக்குத்தானே இணை இல்லாதேவன் உமக்குத்தானே இடை வீடா நன்றி உமக்குத்தானே இணை இல்லாதேவன் உமக்குத்தானே Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.